Hello everyone, welcome to my channel Abacus with Rishi. In the video, we will see Abacus and its uses and history of Abacus. Okay, Abacus is an ancient method of max. ஓகே இப்போ அபாகஸ்ன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் தோணுறது கால்குலேட்டர் வச்சு நம்ம ஈஸியாக மேக்ஸ் போட்டுடலாம். அப்போ எதுக்கு இந்த அபாகஸ் யூஸ் பண்ணி நம்ம மேக்ஸ் போடணும் அப்படின்னா, கால்குலேட்டரில் நம்ம யூஸ் பண்ணும் போது நமக்கு ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்க போகிறது இல்லை, எக்ஸப்ட் தி ஆன்சர். பட் நம்ம இந்த அபாகஸ் யூஸ் பண்ணி போடும் போது அவர் பிரெயின் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. ஓகே, எப்படிடா இந்த பிரெயின் ஸ்கில்ஸ்லாம் நமக்கு இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபிங்கர்ஸ்லாம் வச்சு போடுறதுனால நம்மளோட இந்த மோட்டார் ஸ்கில்ஸ், அதாவது தசை இயக்கு திறன் அப்படின்றது வந்து இம்ப்ரூவ் ஆகுது. அதே நேரத்தில் நம்ம சென்சரி ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டிமுலேட் ஆகுது. அட் த சேம் டைம் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. தென் அவர் டிஸ்ட்ராக்ஷன் இஸ் கெட்டிங் லோவர். ஓகே, ஆஸ் வி கவுண்ட் அண்ட் ரிமெம்பர் அவர் மெமரி பவர் இன்க்ரீசஸ். தென் இந்த அபாகஸ்ல இருக்கிற மென்டல் மேத் வந்து நம்மளோட விஷுவலைசேஷன் ஸ்கில்ஸையும் நம்மளோட கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் கிரியேட்டிவ் திங்கிங் அண்ட் அவர் லேர்னிங் ஸ்கில்ஸ் இதெல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுது. லைக் இது எல்லாமே நமக்கு இந்த எல்லா ஸ்கில்ஸுமே நம்ம கையில் கிடைச்சதுன்னா, கால்குலேஷன் இஸ் லைக் அ கேட் வாக் அண்ட் தேர் வில் பி நோ ஃபியர் ஆஃப் நம்பர்ஸ். ஹூ வாட் வென் வேர் வை அண்ட் ஹவு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹூ இன்வென்ட் அபாகஸ் அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கு டிம் கிரான்மர் தான் அபாகஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. அப்புறம் வாட் இஸ் அபாகஸ் அபாகஸ்னா என்னன்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இட் இஸ் அன் ஏன்ஷியன் மெத்தட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ். அப்புறம் வென் வாஸ் அபாகஸ் இன்வென்டட்னா, இட் வாஸ் இன்வென்டட் இன் 1200s, அதாவது 820 இயர்ஸ்க்கு முன்னாடி அபாகஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் வேர் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இட் வாஸ் இன்வென்டட் இன் சைனா. அண்ட் வை இட் வாஸ் இன்வென்டட்னா, ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். கிரீக் அண்ட் சைனால வந்து முன்னாடி இந்த ரைஸ் வந்து நாடுக்குள்ளேயே வந்து யூஸ் பண்ணிக்கிறது, கன்சியூம் பண்ணிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து ரைஸ் அப்புறம் இந்த வெப்பன்ஸ் எல்லாம் வந்து கார்டு பண்றதுக்காக வச்சிருப்பாங்க. அதுக்காக வந்து யூஸ் பண்ணும் போது நமக்கு இந்த கவுண்ட் கரெக்டா தேவை. இப்போ ஒரு 10 people இருக்காங்கன்னா, அந்த 10 peopleக்காக மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். பட் ஆஃப்டர் த கவுண்ட் இன்க்ரீசஸ், நமக்கு ஒரு ஒரு கிங் வரும்போதும் ஒரு அந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும்ல, த பீப்புள் இன் ஆர் டவுன், அந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆக தேவர் லைக் மோர் ப்ரொடக்ஷன். அண்ட் ஈவன் ஃபார் இண்டஸ்ட்ரியல் யூசஸ், நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அப்போ ஒரு உட்டன் கார்விங் இருக்கும், ஒரு உட்டன் கார்விங்ல 1, 2, 3, 4, 5 அப்படின்னு போட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால அண்ட் ஒரு 100 நம்ம ஸ்ட்ரைக் பண்ணி போடுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 wood ஃபுல்லாகவே எடுத்தோம். ஸோ இந்த அபாகஸ் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ சரி, அந்த முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க, அப்போ அந்த கால்குலேட்டர் எதுவுமே இல்லை, கால்குலேஷன் கஷ்டமாக இருந்தது, அதனால இந்த அபாகஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். பட் இப்போ ஏன் இதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான், நான் இப்போ வரைக்கும் நமக்கு இந்த அபாகஸோட தேவை இருக்கு. ஏன்னா இந்த மேக்ஸ் புக்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3/4 ஆஃப் பேஜ் வந்து நோட்ஸ் எழுதுறது கொடுத்துருப்பாங்க, பட் ஒரு 1/4 ஆஃப் த பேஜ் ஃபுல்லாமே ரஃப் காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா, நம்ம ரஃப் ஒர்க் போடுறதுக்காக. பட் இந்த ரஃப் ஒர்க்கோட யூஸை வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த அபாகஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்றோம். அண்ட் அட் லாஸ்ட், ஹவு டு டூ அபாகஸ், எப்படி பண்றது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.